தமிழராகிய அனைத்து நண்பர்களுக்கும் தமிழடெக் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பயனளிக்கக்கூடிய ஒரு வீடியோ பார்க்க போகிறோன்னா, நேற்றைய தினம் மத்திய அரசு சார்பில் பட்ஜெட் 2021-22 பட்ஜெட்டானது தாக்கல் செய்யப்பட்டது. அது மக்களுக்கு தேவையான என்னென்ன மாதிரியான பொருட்களின் விலை அதிகரிக்கப் போகிறது, என்னென்ன மாதிரியான பொருட்களின் விலை குறையப் போகிறது, மக்களுக்கான நன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்ல போகிறோம். அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், பிஎம் கிசான் தொகையோட தொகை வந்து 10,000 ரூபாய்க்கு மேலே அதிகரிக்கப் போகிறது அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னீங்க. அதுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத நிறைய நண்பர்கள் கேட்பீங்க. வர இருக்கிற ஓரிரு வாரங்களில் அதற்கான அறிவிப்பு வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டோடு அதை சொல்லாமல் விவசாயிகளுடைய போராட்டம் முடிவுக்கு ஒரு நிலையில் அதை பற்றி அறிவிக்கலாம் அப்படிங்கிறதையும் மத்திய அரசோட தகவலாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதற்காக நம்ம ஒரு இரு வாரங்கள் காத்திருப்போம். கண்டிப்பாக அதுக்கான தகவல் வரும்போது நம்ம சேனலில் வந்து உடனடியாக தகவல் தெரிவிக்கிறோம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள்லாம் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய மத்திய மாநில அரசுகளோட நலத்திட்டங்கள் மற்றும் மானிய திட்டங்கள் மற்றும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள்லாம் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பட்ஜெட் எந்த பொருட்கள் விலையெல்லாம் உயரப்போகிறது, எந்த பொருட்களின் விலையெல்லாம் குறையப்போகிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டெல்லியில் 2021-22 நிதியாண்டில் சில பொருட்களின் மீது வரி ஏற்றம் செய்யப்பட்டுள்ளது. சில பொருட்களுக்கு வரி சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த அறிவிப்புகளின் காரணமாக இனிமேல் சில பொருட்கள் விலை ஏற்றமடையும், சில பொருட்கள் விலை இறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உதாரணமாக தங்கம் மீதான இறக்குமதி வரி 10% குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் தங்கம் விலை குறையும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் இறக்குமதி செய்யப்படும் சமையல் எண்ணெய் உள்ளிட்டவற்றின் மீது வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. விலை ஏறக்கூடிய பொருட்களின் பட்டியல்: இறக்குமதி செய்யப்படும் துணிகள், இறக்குமதி செய்யப்பட்ட சமையல் எண்ணெய்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், மொபைல்கள், சார்ஜர்கள், கற்கள், லெதர் ஷூக்கள், இறக்குமதி செய்யப்படும் ஆட்டோமொபைல் பொருட்கள் ஆகியவற்றுக்கான விலைகள் எல்லாம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு தேவையான விஷயம் என்னென்னா, எந்தெந்த பொருட்களோட விலை குறையப் போகிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். விலை குறையும் பொருட்கள்: தங்கம், வெள்ளி, இரும்பு, எஃகு, நைலான் உடைகள், செப்பு பொருட்கள், சிறப்பு லெதர்கள், காப்பீடு, மின்சாரம், ஸ்டீல் பாத்திரங்கள் ஆகியவற்றுடைய விலையெல்லாம் குறையப் போகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம நேற்றைய தினம் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம். பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் வந்து அதிக அளவில் ஏறியிருக்கு. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத இதோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிஎம் கிசானுக்கான தகவல் வரும்போது உடனடியாக தகவல் தருகிறேன், தொடர்ந்து இணைந்திருங்கள். கண்டிப்பாக வர இருக்கிற காலங்களில் அதற்கான தகவல் கண்டிப்பாக கொடுக்குறோம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்வதற்காக நமது சேனல் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.